இதயமே கடவுள் வாழும் ஆலயம். ஒரு இடத்திற்காக பாபர் மசூதி மற்றும் ராமர் கோவில் கடந்து வந்த பாதைகளை காண்போம். ராமாயணம் என்னும் இதிகாசத்தில் கோசல நாட்டின் அரசன் தசரதனின் மூத்த மகனாக விஷ்ணுவின் ஏழாவது அவதாரமான ராமர் பிறந்தார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பைசாபாத் மாவட்டம் அயோத்தியில் ராமர் பிறந்ததாக இந்துக்கள் காலம் காலமாக நம்புகின்றனர். ராமர் பிறந்த அயோத்தியை ராம ஜென்ம பூமி என்றும் அழைக்கின்றார்கள். முக்தி தரும் ஏழு இந்திய புனித நகரங்களில் ராம ஜென்ம பூமியும் ஒன்று. மொகாலய அரசின் படைத்தளபதி கிபி 1528 தொழுகை பள்ளிவாசல் கட்டி அதற்கு பாபர் மசூதி என்று பெயர் வைத்தார். இந்தியாவில் பெரிய மசூதிகளில் இதுவே முதன்மையாக உள்ளது. ஆனால் இந்துக்கள் ராமர் கோவிலை இடித்துவிட்டு அதன் மேல் பாபர் மசூதி கட்டியுள்ளதாக நம்புகின்றனர். இந்தியாவை ஆண்ட பிரிட்டிஷ் இந்திய அரசினர் 1863 முதல் 1949 முடிய இவ்விடத்தில் இந்துக்களும் இஸ்லாமியர்களும் வழிபட வேண்டும் என்று கூறி இவ்விடத்தை இரண்டு பிரிவினருக்கு பிரித்து கொடுத்தனர். 19ஆம் நூற்றாண்டில் மசூதிக்கு அருகில் ராமர் கோவில் ஒன்றை கட்ட வேண்டும் என்று குரல்கள் எழுந்தன. இந்திய விடுதலைக்கு பிறகு 1948 மசூதி இருந்த இடம் பூட்டப்பட்டது. 1989 வரை இந்நிலை தொடர்ந்தது. 1949 ராமர் மற்றும் சீதையின் சிலைகள் இரகசியமாக பாபர் மசூதியில் வைக்கப்பட்டது. 1980களில் இந்துத்துவ அமைப்புகள் அந்த இடத்தில் ராமருக்கு கோவில் கட்ட வலியுறுத்தியது. இப்பிரச்சனையை பாரதிய ஜனதா கட்சி பிரச்சாரத்திற்கு பயன்படுத்தியது. 1989 அலகாபாத் நீதிமன்றம் இந்துக்களும் அங்கு பூஜை செய்ய அனுமதி அளித்தது. இதன் காரணமாக இந்து முஸ்லிம் இடையே மோதல்கள் எழத் தொடங்கின. சங் பரிவார் என்ற அமைப்பு மசூதியை இடித்துவிட்டு அங்கு ராமருக்கு கோவில் கட்ட வேண்டுமென நாடு முழுவதும் போராட்டம் நடத்தினர். இதன் விளைவாக டிசம்பர் 6, 1992 அன்று கரசேவர்கள் என்று அழைக்கப்படும் இந்துத்துவ அமைப்பின் உறுப்பினர்கள் பாபர் மசூதியை இடித்துவிட்டு அங்கு ஒரு சிறு கோவிலை கட்டினர். இதனால் நாடெங்கும் கலவரங்கள் மூண்டன. இந்த பிரச்சனையை பயன்படுத்தி பாஜக கட்சி அரசியலில் மிகவும் வளர்ச்சி அடைந்தது. பாபர் மசூதியின் இடிப்பு மூலம் இன்று வரை இந்து முஸ்லிம்களிடையே பல மோதல்களையும் சர்ச்சைகளையும் உருவாக்கியுள்ளது. 1993 இந்திய அரசு சர்ச்சைக்குரிய நிலத்தை கையகப்படுத்திக் கொண்டது. அப்பொழுது அந்த இடம் யாருக்கு சொந்தம் என்று ஒரு முக்கிய வழக்காக அலகாபாத் உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்தது. 2010 அலகாபாத் உயர்நீதிமன்றம் இவ்வழக்கின் தீர்ப்பை வழங்கியது. சர்ச்சைக்குரிய 2.5 ஏக்கர் நிலத்தை 3 பிரித்து சன்னி வகுப்பு வாரியம், நிர்மோகி அஹாரா, ராம்லல்லா ராஜ்மான் ஆகிய 3 அமைப்புகளும் சரிசமமாக பிரித்து கொள்ள வேண்டும் என தீர்ப்பளித்தது. இந்த தீர்ப்பை எதிர்த்து இந்திய உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய போவதாக விஸ்வ இந்து பிரசாத் மற்றும் அகில இந்திய இஸ்லாமிய தனிநபர் சட்ட வாரியம் 2 அறிவித்தன. இந்து மகாசபை செய்த மேல்முறையீட்டு மனுவை ஆராய்ந்த உச்ச நீதிமன்றம் மே 2011 அலகாபாத் உயர் நீதிமன்றத்தின் தீர்ப்பை தடை செய்தது. இந்திய உச்ச நீதிமன்றம் 8 மார்ச் 2019 ராம ஜென்ம பூமி குறித்த பிணக்குகளை நீதிமன்றத்திற்கு வெளியே வைத்து சமரசம் செய்வதற்கு 3 பேர் கொண்ட சமரச குழுவை நியமித்துள்ளது. இந்த சமரச குழுவின் தலைவராக முன்னாள் உச்ச நீதிமன்ற நீதியரசர் பக்கீர் முகமது இப்ராஹிம் கலிஃபுல்லாவும் உறுப்பினராக வாழும் கலை அமைப்பு நிறுவனர் ஹிஹி ரவிசங்கர் மற்றும் சென்னை உயர்நீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் ஷாம் பஞ்சு ஆகியோர் இருந்தனர். இந்த சமரச குழுவின் தலைமையிடம் பைசாபாத் நகரத்தில் ஒரு இடத்திலும் சமரசம் தொடர்பான விஷயங்களை எவ்வித ஊடகங்களும் வெளியிட நீதிமன்றம் தடை விதித்தது. சமரச குழு அறைக்குள் வைத்து பேசி தீர்க்க வேண்டும். 8 அறிக்கையை உச்ச நீதிமன்றத்திற்கு சமர்ப்பிக்க வேண்டும். சமரச குழுவின் பேச்சுவார்த்தையில் எந்த தீர்வும் எட்டப்படவில்லை. அதன் காரணமாக
ஆகஸ்ட் 6, 2019 நாள்தோறும் இந்திய உச்சநீதிமன்றத்தில் இப்பிணக்கு குறித்த தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகாய் தலைமையிலான 5 நீதிபதிகளை கொண்ட அரசியல் அமைப்பு சட்ட அமர்வு தொடர்ந்து விசாரிக்கும் என அறிவிக்கப்பட்டது. 27 ஆண்டுகளாக நடந்த வழக்கு நவம்பர் 9, 2019 இந்திய உச்சநீதிமன்றம் இவ்வழக்கின் தீர்ப்பை வழங்கியது. இவ்வழக்கில் நீதிபதி ரஞ்சன் கோகாய் தலைமையிலான 5 நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வு ஒருமனதாக தீர்ப்பு வழங்கியது. தலைமை நீதிபதி ரஞ்சன் தீர்ப்பை வாசித்தார். பாபர் மசூதி காலி இடத்தில் கட்டப்படவில்லை என்பது உறுதி செய்யப்பட்டிருந்ததாகவும் நம்பிக்கையின் அடிப்படையில் நிலத்திற்கு உரிமை கோர முடியாது என்றும் தெரிவித்தார். அயோத்தியில் பாபர் மசூதி இருந்த இடம் முழுக்க முழுக்க தங்களது என இஸ்லாமிய அமைப்புகள் நிரூபிக்கவில்லை. ஆகையால் நிர்மோஹி அஹாரா மற்றும் சன்னி வகுப்பு வாரியத்தின் மனுக்களை ரத்து செய்யப்படுகின்றது எனவும் ராம்நல்லா அமைப்பின் மனு ஏற்றுக்கொள்ளப்பட்டதாகவும் சன்னி வகுப்பு வாரியத்திற்கு மசூதி கட்டிக்கொள்ள அயோத்தியில் 5 ஏக்கர் நிலம் அரசு வழங்க வேண்டும் எனவும் மத்திய மாநில அரசுக்கு உத்தரவிட்டது. தலைமை நீதிபதி சர்ச்சைக்குரிய 2.7 ஏக்கர் நிலம் இந்திய அரசுக்கே உரிமை என்றும் ராம்ஜென்ம பூமியில் 3 மாதத்திற்குள் ஒரு அறக்கட்டளை மூலம் ராமருக்கு கோவில் கட்ட அரசு அனுமதி வழங்கலாம் என தீர்ப்பு வழங்கப்பட்டது. பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்பது போல் அமைதியே நமது வெற்றி என்றும் நாம் மனிதநேயம் மற்றும் சகோதரத்துவ உணர்வுடன் வாழ வேண்டும் என்பதே நம்மை படைத்த கடவுளின் கோரிக்கையாகும். அதை ஏற்று நாம் வாழ்வாக்குவோம். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களையும் எதிர்பார்க்கிறேன். மாயாவுடன் இணைந்திருப்போம். மீண்டும் சந்திப்போம். ஜாதி மதம் மொழி வேறுபாடு இன்றி வேற்றுமையில் ஒற்றுமையாக இருப்போம். ஒற்றுமையே பலம். நன்றி.